வணக்கம். கிராமர் கங்கா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ராஜேஸ்வரி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பி வெர்ப்ஸ். பி அப்படின்னா தமிழ்ல இரு. பி வெர்ப்ஸோட ஃபார்ம்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆம் ஐக்கு பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். இஸ் ஹீஷி இட்டுக்கு பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். ஆர் யூ வி தே பக்கத்துல ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். வாஸ் ஐ ஹி ஷி இட்டு பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ்ல வரும். வேர் யூ வி தே பக்கத்துல பாஸ்ட் டென்ஸ்ல வரும். பி வெர்ப் ஆஸ் மெயின் வெர்ப். பி ஆக்சிலரி வெர்பாவும் இருக்கும். அது எப்படி மெயின் வெர்பாவும் ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டு அது எப்படி ஆக்சிலரி வெர்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம். ஐ எம் எ டீச்சர், நான் ஆசிரியராக இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆம் அப்படிங்கிற வேர்டு தான் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுறோம். தமிழில் சொல்லும்போது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம், நான் ஒரு ஆசிரியை அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் அதற்கு அர்த்தம் ஐ ஆம் எ டீச்சர், அந்த ஆம்க்கு இருக்கிறேங்கிற மீனிங். ஹரி இஸ் எ டாக்டர். ஹரி ஒரு மருத்துவர். அதே இது ஆங்கிலத்தில் அந்த இஸ் போடலைன்னா ஹரி ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுக்கு ஹரி எ டாக்டர் அப்படின்னு போட்டோன்னா அங்கே வினைச்சொல் இல்லை, உயிர் இல்லை, அந்த சென்டென்ஸ் மீனிங்லெஸ் ஆயிரும். அதனால தான் அந்த இஸ்ஸை நாம் போடணும். ஹரி இஸ் எ டாக்டர். இஸ்ஸுக்கு இருக்கிறான், பையனாக இருக்கிறதுனால இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம். சீமா இஸ் ஹாப்பி. சீமா பெண், அதனால இருக்கிறாள். அதே இசு தான், ஆனால் இங்கே இருக்கிறாள்ங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ என்ன நம்ம இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா அங்கே இசு தான் போடணும். இருக்கிறான்னு சொல்லும்போதும் இசு தான் யூஸ் பண்ணணும். இங்கேயும் இதுதான் மெயின் வெர்ப்ஸ். மெயின் வெர்ப் அப்படின்னா என்ன, அதுதான் முக்கியமான ஒரு வினைச்சொல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வேறு எந்த வினைச்சொல்லும் வரலை. அந்த ஒரு வினைச்சொல்லே அந்த வாக்கியத்திற்கான முழுமையான அர்த்தத்தை தருது. எ பென் இஸ் ஆன் த டேபிள். பென் ஒரு பொருள். பொருள் அப்படிங்கும்போது இசு தான் இருக்கு. அதுக்கு இசுக்கு அர்த்தம் இருக்கிறான் அல்லது இருக்கிறாள்ங்கிறதுக்காக நம்ம இங்கே இருக்கிறாள்னு போட முடியாது. இருக்கிறது, அப்போ இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஆங்கிலத்தில் என்ன வேர்டு, இஸ். எ பென் இஸ் ஆன் த டேபிள், ஒரு பேனா மேஜை மேல் இருக்கிறது. ஃபிஃப்த் ஒன், பி ஹியர். ஒருத்தரை பார்த்தும் இங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது பி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ பி அப்படிங்கிறது மெயின் வெர்பாக யூஸ் ஆகுது. அதுதான் முக்கியமான வினைச்சொல்லாக இருக்குது. இப்போ நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லுவோம், பி ஹியர் அப்படின்னு சொன்னாலும் அது நிறைய பேரை குறிக்கிறதாகவும் இருக்கும். இருங்க அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் நம்ம அந்த பியை யூஸ் பண்ணலாம். யூ பக்கத்தில் அது சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும். இப்போ யூ ஆர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் ஒருத்தரை குறிக்கிறேன், அதனால் இருக்கிறாய், நீ ஸ்மார்ட்டாக இருக்கிறாய். இருக்கிறாய்ங்கிறதுக்கு ஆர் அப்படிங்கிற வேர்டு தான் வரும் ஆங்கிலத்தில். யூஆர் ஆல் லேசி. யூஆர் ஆல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரை சொல்கிறோம், இருக்கிறீர்கள். அப்போ இருக்கிறாய் அப்படிங்கிறதற்கும் ஆர் தான், இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதற்கும் ஆர் தான் உபயோகிக்கணும். இங்கே எல்லா இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லேயும் மெயின் வெர்ப் ஆம், இஸ், ஆர் இந்த மூணு வார்த்தைகளாக தான் இருக்குது. வேறு வார்த்தைகள் பக்கத்தில், வேறு வெர்ப்ஸ் பக்கத்தில் இல்லை. தே ஆர் டான்சர்ஸ். அவர்களை சொல்லும்போது, வேறு யாரையாவது தேர்ட் பர்சனை சொல்லும்போது இருக்கிறார்கள், அவர்கள் டான்சர்ஸாக நடனமாடுபவர்களாக இருக்கிறார்கள். அதற்கும் அதே ஆர் தான். வி ஆர் அட் த தியேட்டர். நாங்கள் தியேட்டரில் இருக்கிறோம். எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வி ஆர் அட் த தியேட்டர், இருக்கிறோம்.
அதற்கும் அதே ஆர் தான் வருது. ஸோ தமிழில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வினைச்சொல்லை பயன்படுத்துவோம், ஆனால் ஆங்கிலத்தில் சில வினைச்சொற்கள் தான் இருக்குது. யூ, வி, தே மூணுக்கும் ஆர்ங்கிற வினைச்சொல்லை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அதே இது பாஸ்ட் டென்ஸ், வாஸ் வேற பார்த்தோமே நமக்கு பாஸ்ட் டென்ஸுங்கிற ஞாபகம் வரணும். இங்கே நான் தமிழில் கொடுக்கல, எக்ஸாம்பிள்ஸும் தனித்தனியாக கொடுக்கல. ஐ, ஹீ, ஷீ வாஸ் இன் லண்டன் லாஸ்ட் இயர். இங்கே சப்ஜெக்ட்ஸ் ஐயா இருக்கலாம், ஹீயா இருக்கலாம், ஷீயா இருக்கலாம், மூணில் எது வேணாலும் சப்ஜெக்டாக இருக்கலாம். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பாஸ்ட் டென்ஸில் வாஸ் தான், நான் சென்ற வருடம் லண்டனில் இருந்தேன். ஹி வாஸ் இன் லண்டன் லாஸ்ட் இயர், அவன் லண்டனில் இருந்தான். ஷீ, அவள் லண்டனில் இருந்தாள். இந்த மூன்று வார்த்தைகளுக்குமே வாஸ் அப்படிங்கிற ஒரே வேர்டை தான் ஆங்கிலத்தில் உபயோகிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், யூ, வி, தே வேர் இன் டெல்ஹி லாங் பேக். யூ, நீ லண்டனில் இருந்தாய், நீங்கள் லண்டன், சாரி, நீங்கள் டெல்லியில் இருந்தீர்கள், நாங்கள் டெல்லியில் ரொம்ப நாள் காலத்துக்கு முன்னாடி இருந்தோம். தே, அவர்கள் இருந்தார்கள். ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஐ, ஹி, ஷி இந்த மூணு சப்ஜெக்ட்ஸுக்கும் வாஸ் தான் வெர்பாக இருக்குது. யூ, வி, தேக்கு வேர் வெர்பாக இருக்குது. இட் வாஸ் ஆன் த டேபிள். ஸோ இங்கே ஒரு பொருள் இட்டு, அது அது மேஜை மீது இருந்தது. அது எங்கடா காணோம்னா அது அங்கே தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இருந்தது, இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இருந்தது அப்படின்ற அர்த்தம் வரும்போது வாஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த அஞ்சு வார்த்தைகளும் மெயின் வேர்ப்ஸாக யூஸ் ஆகிருக்கு. பீயோட வேற ஃபார்ம்ஸ் இதெல்லாம். ஆம் அஸ் அன் ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஐ எம் எ டீச்சர் அப்படிங்கிறதுல ஆம் தான் மெயின் வெர்பாக இருந்துச்சு, ஆனால் இங்கே அது எப்படி துணை வெர்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம். ஐ எம் ரைட்டிங் ஏ டெஸ்ட். இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஐ ஆம் ரைட்டிங் ஏ டெஸ்ட், நான் ஒரு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறேன். ஆம் இங்கே மெயின் வெர்ப் எது? எழுதுவது தான் முக்கியமான செயல், ரைட். அந்த ரைட்டுக்கு பக்கத்தில் ஆம் வந்திருக்கு, அப்போ அது துணை வெர்பாக இங்கே இருக்குது. அதே இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னா அந்த ஆம் ரைட்டிங்க்கு நடுவில் நாட்டை போட்டுறோம், அவ்வளோதான். ரெண்டு வெர்ப்ஸ் இருக்கும்போது ஐ ஆம் நாட் ரைட்டிங் ஏ டெஸ்ட், நான் தேர்வு எழுதவில்லை. அந்த இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாட் அப்படிங்கிற வேர்டை நாம் சேர்க்குறோம். ஓகே, அதே இது கேள்வி வாக்கியமாக எப்படி அமைக்கலாம்? ஆம் ஐ ரைட்டிங் ஏ டெஸ்ட், நான் என்ன தேர்வு எழுதிக்கிட்டா இருக்கேன்? ஸோ அந்த ஐங்கிற சப்ஜெக்ட் நடுவில் போய் ஆமும் ரைட்டிங்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸில் டென்ஸில் எப்படி ஆமை யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி ஆமை யூஸ் பண்ணியிருக்கோம், நாட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதே இது ஒரு கேள்வி வாக்கியத்தில் எப்படி ஆம் யூஸ் ஆகிருக்கு, சப்ஜெக்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டில் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஐ ஆம் லவ்ட் பை மை மாம். இங்கே இது என்ன வெர்பு? பாசிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. ஆம் லவ்டு, நான் என் தாயால் நேசிக்கப்படுகிறேன். ஸோ லவ் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பு, அந்த ஆக்சிலரி வெர்பு பாசிவ் ஃபார்முக்கு வரணும். ஒரு துணை வெர்பு இருந்தால் தான் இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்து தான் பேசிவ் வெர்பாக இருக்கும். நம்ம பேசிவ் வாய்ஸும் ஆக்டிவ் வாய்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பேசிவ் வாய்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் இதில் ஐ ஆம் பீயிங் லவ்டு. ஆம் பீயிங் லவ்டு, நான் விரும்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது வந்து விரும்புறதுல வந்து பட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் பேசிவ் ஃபார்மில் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். Am being loved. இங்கேயும் auxiliary verb am. மெயின் வெர்ப் எது? லவ் தான். பீயிங்கும் ஒரு auxiliary
வெர்பு தான். ஸோ ரெண்டு துணை வெர்போட சேர்ந்து ஒரு மெயின் வெர்பு வந்திருக்கு. இந்த மூணு வெர்ப்ஸும் சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸோட ஃபுல் மீனிங் கம்ப்ளீட்டாக இருக்கும். சும்மா ஆம் வேற ஏதோ ஒரு வேர்டு சேர்த்து எழுத முடியாது. இஸ் ஆஸ் அன் ஆக்சிலரி வெர்பு. இஸ் எங்கெல்லாம் வரும்? ஹீஷி இட்டுக்கு பக்கத்தில் வரணும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்டை கொடுத்துருப்பேன். ஹீ இஸ் ஸ்விம்மிங் இன் த ரிவர். அவன் ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கிறான். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் உள்ள ஒரு கண்டினியூவஸ் டென்ஸ். ஹீ இஸ் நாட் ஸ்விம்மிங் இன் த ரிவர். அவன் ஆற்றில் குளித்து கொண்டு இருக்கவில்லை. அப்போ நாட் எங்கே வரணும்? இஸுக்கும் ஸ்விம்மிங்க்கும் நடுவில் வரணும். நடுவில் வந்து அது என்ன அர்த்தத்தை கொடுத்துருக்கு? நீந்தி கொண்டு இருக்கவில்லை. இஸ் மாம் குக்கிங்? மாம் சப்ஜெக்ட். கேள்வியாக வரும்போது அந்த இஸ் எங்கே வரணும்? ஃபர்ஸ்டில் வரணும். அந்த குக்கிங்கிற ஐஎன்ஜி ஃபார்ம் பின்னாடி வரணும், சப்ஜெக்டுக்கு பின்னாடி வரணும். அம்மா சமைத்து கொண்டிருக்கிறார்களா? சப்ஜெக்டு மாம். ஷீ இஸ் கிளீனிங் த வெசல்ஸ். சமைக்கலை, அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் கிளீனிங் கண்டினியூஸ் டென்ஸ். இது அதே மாதிரி எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்கோம்ல. ஓகே, த டேபிள் இஸ் பீயிங் செட் பை மீ. அங்கே ஹீக்கு கொடுத்துருந்தேன், இங்கே ஷீக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஹீ ஷீ இட்டுக்கு மூணுக்குமே இஸ்ஸு தான் வெர்பு, அதனால் ஹீக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஷீக்கு ஒரு எக்ஸாம்பிள். The table is being set by me. Table ஒரு பொருள், அதனால் இஸ் வந்திருக்கு. இஸ் பீயிங் செட் என்ன வெர்பு? இது பேசிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. பீயிங் வந்தாலே பேசிவில் கண்டினியூஸ் ஃபார்மில் பீயிங் வரும். இஸ் இருந்தால் அது என்ன டென்ஸாக இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஆனால் பேசிவ் ஃபார்மில் இருக்குது. மெயின் வெர்ப் எது? செட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர். ஆர் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆக்சிலரி வெர்பாக வரும் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு எதாவது பக்கத்துல எல்லாம் ஆர் வரும்? யூ, வி, தே, இந்த மூணு வார்த்தைகளுக்கு பக்கத்தில் தான் ஆர் வரணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தே. தே ஆர் பிரேக்கிங் த விண்டோஸ். இது கண்டினியூவஸ் ஃபார்ம், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஆர் வந்தாலே ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியணும், ஐஎன்ஜி வந்தால் கண்டினியூவஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு தே ஆர் நாட் ஷோயிங் எனி ரெஸ்பெக்ட். அவங்க எந்த மரியாதையும் கொடுக்கறதில்ல. ஆர் நாட் ஷோயிங். அங்கே எப்படி இஸுக்கும் ஸ்விம்மிங்க்கும் நடுவில் நாட் போட்டோமோ அதே மாதிரி தான் ஆருக்கும் ஷோயிங்க்கும் நடுவில் நாட் போட்டோம்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். அதே இது கொஸ்டினை எப்படி கொண்டு வர்றது? சப்ஜெக்ட் வந்து நடுவில் வரணும். யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அது நடுவில் வந்திருக்கு. நான் எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸாக கொடுத்துருக்கேன். காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் கொடுத்தோன்னா புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் சிம்பிள் சென்டென்சஸாக கொடுத்துருக்கேன். போக போக காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸை பார்க்கலாம். ஆர் யூ ஃபைட்டிங்? யூ சப்ஜெக்ட், ஆர் ஃபைட்டிங் தான் வெர்பு. ஆனால் கொஸ்டினாக வரும்போது அந்த ஆக்சிலரி வெர்பு ஆர் ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் லவ்ட் பை அவர் டீச்சர். எங்கள் ஆசிரியரால் விரும்பப்படுகிறோம். ஆர் ப்ரெசண்ட்டு, லவ்டு ஆர் லவ்டுங்கிற ஃபார்ம் வந்தால் அது என்ன டென்ஸு? பேசிவ் ஃபார்ம். பேசிவ் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசிவ் ஃபார்ம். கே ஆல் டென்சஸ் அட் அ கிளான்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்தோன்னா எல்லா ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸும் தெரிஞ்சிடும். எல்லா ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸு எல்லா டென்சஸ்லையும் நமக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் பீயிங் மானிட்டர்ட் ஆல்வேஸ். பீயிங்கை பார்த்தோமே இது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். கண்டினியூஸ் டென்ஸ், ஆர் இருக்குது. அப்போது இது ப்ரெசண்ட். ஆர் பீயிங் மானிட்டர்டு. அப்போ இது பேசிவ் ஃபார்மில், மூணு வார்த்தைகள் இருக்கப்போ இது பேசிவ் ஃபார்மில் இருக்கிற கண்டினியூவஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸோட பேசிவ் ஃபார்ம். தே ஆர் மானிட்டரிங் ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து வி ஆர் பீயிங்
monitored அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வாஸ். வாஸ் அப்படின்னாலே நமக்கு எது ஞாபகம் வரணும்? பாஸ்ட் டென்ஸ். எதுக்கு பக்கத்துல எல்லாம் வாஸ் வரணும்? ஐ, ஹி, ஷி, இட். அப்போ இந்த நாலு சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஐ வாஸ் டூயிங் எக்ஸசைஸ் வென் ஹீ கேம். ஆக்சிலரி வெர்பா வரணும்னாலே கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் இருக்கணும். வாஸ் டூயிங், இங்கே மெயின் வெர்பு எது? டூ தான். வாஸ் ஆக்சிலரி வெர்பு. அவன் வரும்போது நான் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ வாஸ் பக்கத்தில் ஐ சப்ஜெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட், ஹீ வாஸ் நாட் ஆன்சரிங் மை கால். அவன் என்னுடைய காலை எடுக்கலை. வாஸ் ஆன்சரிங், இங்கே மெயின் வெர்ப் எது? ஆன்சர். இப்போ வெர்பு ரெண்டு வெர்புக்கு நடுவில் நாட்டு வரணும் நெகட்டிவ் சென்டென்ஸில். வாஸ் இட் ஒர்க்கிங் வெல், அது நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்ததா கொண்டிருந்ததா? வாஸ் இட் ஒர்க்கிங், இட் வாஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் வாஸ் இட் ஒர்க்கிங்னு மாதிரி இருக்கும். அப்போ அந்த இட்டுங்கிறது சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்ட் கேள்வி வாக்கியத்தில் ரெண்டு வெர்புக்கு நடுவில் வந்திருக்கு. அந்த ரெண்டு வெர்பு எது? வாஸுங்கிறது ஆக்சிலரி வெர்ப், ஒர்க்கிங்கிறதுல ஒர்க்கு மெயின் வெர்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷி வாஸ் பீயிங் டாட் இங்கிலீஷ் பை ஹர் பிரதர். அவளுடைய அண்ணனால் அவள் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். பட்டு கொண்டிருந்தால் வாஸ் இருக்கு, அப்போ பாஸ்ட்டு பீயிங் இருக்கிறதுனால பாஸ்ட் கண்டினியூவஸ். அப்போ ஒரு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸு தான் பாஸ்ட்டு கண்டினியூவஸ் பேசிவில் மாறி இருக்கு, பேசிவ் ஃபார்மாக மாறி இருக்கு. வாஸ் பீயிங் டாட்டு, அப்போ அந்த டாட்டுங்கிற வார்த்தை தான் மெயின் வெர்பு. வாஸும் பீயிங்கும் ஆக்சிலரி வெர்ப்ஸு. டாட் எதுலேருந்து வந்திருக்கு? டீச் அப்படிங்கிற பேஸ் வெர்ப்லேருந்து வந்திருக்கு. டீச், டாட், டாட். வேர் ஆஸ் அன் ஆக்சிலரி வெர்ப். ஓகே, இப்போ வேரை பார்த்த உடனே ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் தான் வேர் வரும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ எதெல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்? தே, யூ, வி, இந்த மூணுமே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் தான். யூங்கிறது சிங்குலர்லேயும் இருக்கும், நீ அல்லது நீங்கள் தான். ஆனால் நம்ம அதை ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ப்ளூரலுக்கு உள்ள வெர்பு தான் நம்ம எழுதணும். த சில்ட்ரன் ப்ளூரல் தே. வேர் லாஃபிங் அட் த பார்ட்டி, எங்கேயும் அதான் வேற வேர் ஆக்சிலரி வெர்பாக வரும்போது கண்டினியூவஸ் வெர்பு தான் இருக்குது. லாஃபிங் ஐஎன்ஜி ஃபார்ம். இது என்ன கண்டினியூவஸ்? பாஸ்ட்டு கண்டினியூவஸ். வேர் வந்தாலே அது பாஸ்ட், பாஸ்ட்டு கண்டினியூவஸ். வி வேர் நாட் வாட்சிங் த ஷோ, இங்கேயும் பிரிச்சிடுறோம். வேர் வாட்சிங், நடுவில் நாட்டை போடும்போது அது என்ன வெர்ப் சென்டென்ஸ் ஆகிடுது? நெகட்டிவ் சென்டென்ஸாக ஆகிடுது. ஓகே, த சாங்ஸ் வேர் பீயிங் சங் பை த கேர்ள்ஸ். பாசிவ் ஃபார்மில் எப்படி வேர் ஆக்சிலரி வெர்பாக வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். வேர் சிங்கிங் அப்படின்னு இருந்திருக்கணும், அது வேர் பீயிங் சங்காக பாசிவ் ஃபார்மில் மாறி இருக்கு. பீயிங் வந்தாலே பாசிவ் ஃபார்ம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேர், வேர் ஒரு ஆக்சிலரி வெர்ப், பீயிங் ஒரு ஆக்சிலரி வெர்ப், சங்கில் வர்ற சிங்கு தான் பேஸ் வெர்பு. அந்த சிங் தான் என்னவா இருக்குது? மெயின் வெர்பாக இருக்குது. ஸோ வேரும் பீயிங்கும் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, வேர் தே கட்டிங் த ட்ரீஸ். அவர்கள் மரத்தை மரங்களே வெட்டுகின்றார் கொண்டிருந்தார்களா, வெட்டி கொண்டிருந்தார்களா? வேர் ஆக்சிலரி வெர்ப், கட்டு மெயின் வெர்ப். கேள்வி வாக்கியங்கிறதுனால சப்ஜெக்ட் தே நடுவில் வந்திருக்கு. ஓகே, ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ். ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ பிஏ ஒரு ஆக்சிலரி வெர்பாக இருக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். மை சில்ட்ரன், சன், டாட்டர், இந்த மூணில் எது வேணாலும் சப்ஜெக்டாக இருக்கலாம். வில் பி கம்மிங் டுமாரோ, என் பிள்ளைங்க நாளைக்கு வந்து கொண்டிருப்பார்கள், அல்லது என் மகன் வந்து கொண்டிருப்பான், என் மகள் வந்து கொண்டிருப்பாள். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்.
அங்கே அந்த பி வெர்பு ஆக்சிலரி வெர்பாக வந்திருக்கு. பி குவயட் அப்படின்னு சொல்லும்போது பி ஆக்சிலரி வெர்பா மெயின் வெர்பா? மெயின் வெர்பு. ஆனால் இங்கே பி ஆக்சிலரி வெர்பு. மெயின் வெர்பு இது கம்மிங், கம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வி. ஃபியூச்சரில் வந்து ஐக்கு விக்கு பக்கத்தில் ஷால் வரும் நமக்கு தெரியும். ஸோ ஐ ஷால் பி கோயிங் டு எ மூவி ஆர் வி ஷால் பி கோயிங் டு எ மூவி. ஷால் பி, கோ தான் மெயின் வெர்பு, இங்கே பி ஆக்சிலரி வெர்பாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த சாங் வில் பி சங் பை த கேர்ள்ஸ். த கேர்ள்ஸ் வில் சிங் எ சாங் அப்படின்னு இருந்திருக்கும், அது பாசிவாக மாறும்போது த சாங் வில் பி சங் பை த கேர்ள்ஸ் அப்படின்னு மாறியிருக்கு. சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் சங். அப்போ சிங்கு, சங் தான் மெயின் வெர்பு, பி ஆக்சிலரி வெர்பு. இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா என்னது? முடிவடையாத ஒரு வினைச்சொல். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? யூஸ் டு இண்டிகேட் எ பிளான். ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறோம், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, ஏதோ ஒன்று நிச்சயிக்கப்படுது, ஒரு அக்ரிமெண்ட், உடன்பாடு, இல்லை ஒரு கமாண்டு, கட்டளையிடுது. இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி அர்த்தங்கள் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கும்போது டூ ப்ளஸ் வெர்பு. இன்ஃபினிட்டிவ்னால என்னது? டூ ப்ளஸ் வெர்பு. ஐ எம் டு சீ ஹிம், இங்கே எது இன்ஃபினிட்டிவ்? டூ சி, நான் அவனை பார்க்க வேண்டும். ஐ எம் டு சீ ஹிம், ஐ இருக்கிறதுனால பக்கத்தில் ஆம் டு சீ ஹிம், பார்க்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வேர்டு வருது. டு சி, சி வந்து வெர்பு, ஆம் வந்து இங்கே மெயின் வெர்பாக தான் வந்திருக்கு, ஆனால் ஆம் வந்து பி வெர்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஷீ ஆர் ஹீ இஸ் டு ஃபினிஷ் இட் டுடே. ஹீனாலும் இஸ் தான் வரும், ஷீனாலும் இஸ் தான் வரும். இஸ் டு ஃபினிஷ், அங்கேயும் இஸ்ஸுங்கிற பி ஃபார்ம் ஆஃப் வெர்பு வந்திருக்கு. யூ ஆர் டு ஒபே, யூ வந்தால் பக்கத்தில் ஆர் வரணும். யூ ஆர் டு, தே ஆர் டு, வி ஆர் டு, சப்ஜெக்ட் எது வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். டூ ப்ளஸ் ஒபே, இட்டுக்கு பக்கத்தில் இஸ் வரணும். இஸ் டு பி ரெக்டிஃபைடு, டூ ரெக்டிஃபைன்னு இங்கே எழுத முடியாது, ஏன்னா ரெக்டிஃபை பண்ணப்பட வேண்டும். டூ ரெக்டிஃபை, ஹீ ஹாஸ் டு ரெக்டிஃபை, அல்லது ஐ எம் டு ரெக்டிஃபை அப்படின்னு இருந்தால் நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டு பி ரெக்டிஃபைடு அப்படின்னா பண்ணப்படணும், அது ரெக்டிஃபை பண்ணப்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பி ரெக்டிஃபைடு. இங்கே இந்த பிஏ வெர்பாக இருக்குது, டூ ப்ளஸ் பி, பி ஆக்சிலரி வெர்பு, ரெக்டிஃபைடு மெயின் வெர்பு, ரெக்டிஃபை அதிலிருந்து ரெக்டிஃபைடுங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்திருக்கு. ஓகே, பி தே யூ ஆர் டு டாக் டு த டீச்சர். இங்கே இந்த மூணில் எது வேணாலும் சப்ஜெக்ட்ஸாக சப்ஜெக்டாக வச்சுக்கலாம். பி ஆர் டு டாக் டு த டீச்சர், நாங்கள் டீச்சர்கிட்ட பேசணும். தே ஆர் டு டாக் டு த டீச்சர், அவர்கள் டீச்சர்கிட்ட பேசணும். யூ ஆர் டு டாக் டு த டீச்சர், நீ கட்டாயம் டீச்சர்கிட்ட பேசணும், நீ தான் பேசணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லும்போது யூ ஆர் டு டாக் டு த டீச்சர், நீ தான் பேசணும், பேச வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ டு டாக் தான் இன்ஃபினிட்டிவ் ஆர் பி ஃபார்ம் ஆஃப் வெர்பு. ஓகே, இது ப்ரெசன்ட் டென்ஸ். அதே இது பாஸ்ட் டென்ஸில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். தே வி யூ, அதே மூணு சப்ஜெக்ட்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸில் வரும்போது வேர், யூ வேர் டு டாக் டு த மேட்டர், யூ வேர் டு செட்டில் த மேட்டர் சூன், நீ செய்திருக்கணும். நீ வி, நீங்கள் செய்ய வேண்டி இருந்தது, நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது, நீங்கள் செய்ய வேண்டி இருந்தீர்கள், அவர்கள் செய்ய வேண்டி இருந்தார்கள், அந்த மேட்டரை உடனே தீர்த்து வைக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் வேர் டு செட்டில். ஓகே, he, she, I was to answer his or her boss. He was to answer.
அவன். ஷீன் வரும்போது இங்கே மையும் சேர்ந்துருக்கணும், ஹிஸ் ஹெர் மை. ஏன்னா ஐ வாஸ் டு ஆன்சர் மை பாஸ் அப்படின்னு இருக்கலாம், அல்லது ஐ வாஸ் டு ஆன்சர் ஹிஸ் பாஸ்ன்னு வந்தாலும் கரெக்டாக மீனிங் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. மூணு சப்ஜெக்ட்ஸு, ஹீ ஷீ ஐ, எது வேணாலும் சப்ஜெக்டாக இருக்கலாம். வாஸ் தான் வெர்பாக வரும். அதுக்கப்புறம் டூ ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். அதே இது அடுத்ததில் இட்டுன்னு வரும்போது இட் வாஸ் டு பி கம்ப்ளீட்டட் அட் ஒன்ஸ். இதே உடனே முடிக்கப்பட வேண்டி இருந்தது, முடிக்கப்பட வேண்டி இருந்தது. பாசிவ் ஃபார்ம் டூ ஆன்சர் அப்படின்னு சொன்னோன்னா அது ஆக்டிவ் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவில் ஆக்டிவ் ஃபார்ம். டு பி ஆன்சர்ட் அப்படின்னு வந்ததுன்னா அது பாசிவ் ஃபார்ம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டூ கம்ப்ளீட் இருந்ததுன்னா ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். டு பி கம்ப்ளீட்டட் அப்படின் இருந்ததுன்னா பாசிவ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். ஸோ பி வேர்ப்ஸோட வேரியஸ் யூசேஜை பார்த்தோம். இதை கிளியராக புரிஞ்சுக்கிட்டோன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் ஃப்ரீயாக சொல்லலாம். தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம்.